ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங் டு ஆல். நவ் வி ஆர் கோயிங் டு சோசியல் சப்ஜெக்ட், லேர்ன் அபவுட் ஃபுட் வி ஈட், நாம் உண்ணும் உணவு. வி ஆல் நீட் ஃபுட் டு ஈட். நம்ம எல்லாத்துக்குமே என்னது உணவு தேவைப்படுது. நம்மளாக இருந்தாலும் சரி, அனிமல்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே என்னது ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் பாடி நீட்ஸ் ஃபுட் டு க்ரோ ஹெல்த்தி அண்ட் ஸ்ட்ராங். நம்மளுடைய பாடிக்கு ஃபுட்டு வந்து எதுக்கு தேவைப்படுதுன்னா, நம்ம வளர்றதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வலிமையாக இருக்கிறதுக்காக தான் நம்ம ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம். ஃபுட் கிவ்ஸ் அஸ் எனர்ஜி டு ஸ்டடி அண்டு பிளே. நமக்கு என்ன வந்து சக்தியை தருதுன்னா, எனர்ஜியை தருதுன்னா, நம்ம படிக்கிறதுக்கும் விளையாடுறதுக்குமே நம்ம எனர்ஜியை தருது ஃபுட்டு. சம் பீப்புள் ஈட் எக்ஸ், மீட், ஃபிஷ் அண்ட் சிக்கன். தே ஆர் கால் நான் வெஜிடேரியன். நான் வெஜிடேரியன்னா அசைவம் சாப்பிட்றவங்கன்னு அர்த்தம். அவங்க என்ன பண்ணுவாங்க, மீன், கறி, முட்டை இது எல்லாமே சாப்பிடுவாங்க. பீப்புள் ஹூ டு நாட் ஈட் எக்ஸ், மீட், ஃபிஷ் அண்ட் சிக்கன் ஆர் கால் வெஜிடேரியன்ஸ். வெஜிடேரியன்ஸ்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெறும் காய்கறிகளை மட்டும்தான் சாப்பிடுவாங்க. அவங்கள நம்ம என்ன சொல்லுவோம், வெஜிடேரியன், சைவக்காரர்கள்னு சொல்லுவோம், சைவம் சாப்பிட்றவங்க. சில ஹோட்டல்லாம் போனீங்கன்னா, வெளியெல்லாம் போனீங்கன்னா, அங்கேயே ஹோட்டல் மேலே போட்டிருப்பாங்க பாருங்க, அசைவம் சாப்பிட்றவங்க, சைவம் சாப்பிட்றவங்கன்னு சொல்லி சைவ சாப்பாடு அசைவ சாப்பாடுன்னு போட்டிருப்பாங்க. அது ஒன்றும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட், வி கெட் ஃபுட் சக்சஸ் ஃப்ரூட்ஸ், வெஜிடேபிள்ஸ், பல்சஸ், கிரெயின்ஸ் அண்ட் நட்ஸ் ஃப்ரம் பிளான்ட்ஸ். நமக்கு எங்கேருந்து ஃபுட்டு கிடைக்குது அப்படின்னா, ஃப்ரூட்ஸு, வெஜிடேபிள்ஸு, பல்சஸ், பருப்பு வகைகள், தானியங்கள், நட்ஸ்னா விதைகள், கொட்டைகள், இதுலேருந்து தான் நமக்கு, பிளான்ஸ்லேருந்து தான் நமக்கு ஃபுட்டு கிடைக்குது. ஓகே, ஃபுட்டில் மட்டும்தான், இது பிளான்ட்ல மட்டும்தான் கிடைக்கணும்ல, அனிமல்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்குது. அனிமல்ஸ்னால் வி கெட் மெனி ஃபுட்ஸ் ஃப்ரம் மில்க், தே ஆர் கால் மில்க் ப்ராடக்ட். பால் பொருட்கள்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ பால் தருதுலையா, அந்த பால்லேருந்து என்னென்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், பட்டர், கர்ட், ஐஸ், ஐஸ்கிரீமு, கீ, சீஸ், பன்னீர். அதாவது வெண்ணெய், கர்ட்னா தயிர், ஐஸ்கிரீமு, கீனா நெய், சீஸ்னா பாலாடை கட்டி பன்னீர், இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க பால் பொருளில். ஓகேவா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், ஃபுட்டு நிறைய சாப்பிட்ணும், ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய எடுத்துக்கணும். இப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க, நிறைய பால் குடிக்கணும், ஃப்ரூட் சாப்பிட்ணும், லஞ்சும் கரெக்டான டைமில் சாப்பிட்ணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம எப்படி இருக்க முடியும், ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்க முடியும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.